இடம் பொருள் நேயர்களுக்கு வணக்கம். சூரியனை ஆய்வு செய்வதற்காக இந்தியாவிலிருந்து ஆதித்ய L1 விண்கலம் விண்ணில் பாஞ்சிச்சுப்பா. எஸ், இன்னைக்கு இந்த ராக்கெட் லான்ச் நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்க, சூரியனின் வெப்ப சூழல், கதிர்வீச்சு, பிளாஸ்மா அனலைசர், காந்த புலன்களின் இருப்பிடம், சூரியனில் உள்ள துகள்கள் உள்ளிட்டவை குறித்து இந்த ஆதித்ய L1 விண்கலம் ஆய்வு செய்யும் அப்படிங்கிற மாதிரியும், ஸ்ரீஹரிகோட்டால இருக்கிற சதீஷ் தவான் விண்வெளி மையத்திலிருந்து விண்ணில் இன்னைக்கு பாஞ்சிருக்குதுப்பா, இன்று ஏவப்பட்ட விண்கலம் இலக்க வந்து 125 நாள் கழிச்சு அடையும் அப்படிங்கிற மாதிரியும், 125வது நாள் வந்து 15 லட்சம் கிலோமீட்டர் தொலைவில் இருக்க லாக்ரேஜ் பாயிண்ட் 1 இந்த விண்கலம் வந்து நிலைநிறுத்தப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இந்த விண்கலமானது 5 ஆண்டுகளுக்கு இடைவிடாமல் ஆய்வு பணியை செய்யும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ எந்த அளவுக்கு இன்ஃபர்மேஷனை சூரியன்லேருந்து நமக்கு கொடுக்க போகுது அப்படிங்கிறத இந்த ஆதித்ய L1 மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி அப்டேட்ஸை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தானே நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்.